So hi everyone, welcome back to a brand new video. So in this channel, we are going to talk about Ice Cream 3. This is going to be in hard mode. Let's go to this video. So okay friends, வழக்கம் போல நம்ம எப்பவுமே ராடிட்ட அந்த மேப்பை வாங்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த வண்டிகளை போயிட்டு போவோம்ல சோ அதுதான் நம்ம வழக்கம் போல பண்ண போறோம் சோ இந்த வாட்டி நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகேவா கைஸ் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போக போறோம் ஏன்னா ஷாப்பிங் மால்ல கொஞ்சம் எக்கச்சக்கமாகவே நமக்கு வேலை இருக்கு நம்ம அந்த ஞாபகம் இருக்கா அந்த ஒரு வண்டியை வச்சு அந்த செக் பாயிண்ட் மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த வண்டி எடுத்துட்டு போனால் நமக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து மறுபடியும் பண்ணணும் இதில் அதை நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான டாஸ்க்கு ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசி பார்ப்போம் இவங்க கூட என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு பேசி தம்பி இந்த ராடு வராமல் இருக்கணும் ஸோ அந்த ராடு வராத வரைக்கும் நான் அவங்க கூட பேசி அவங்க நான் கன்வின்ஸ் பண்ண வச்சுட்டு அந்த வண்டி ரேஸ்க்கு நம்ம வந்து அப்படியே நடந்தே போயிடலான்ட்டு இருக்கேன் கைஸ் சீக்கிரம் டே எப்பயாச்சு ரெடி செட் கோ அவன்ட்டா வண்டா 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 ரெடி செட் கோ அவ்வளோதான்டா இன்னும் 75 செகண்ட் கூட நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஓடணும் கைஸ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைக்கலாம் எப்போ வண்டி இல்லாமல் நீ வந்து இதை ஓடி பாஸ் பண்ணு கேட்டால் இது கன்ஃபார்ம் இது வந்து ஒரு ப்ரூவன் ஃபேக்ட்டு நம்ம வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஓடணும்னா கரெக்டாக நம்ம வந்து இந்த வண்டியே இல்லாமல் இதில் அப்படி நம்மளால பாஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் முடிச்சு காட்டுறேன் யாருக்கு நான் வந்து மற்றவங்களை எக்ஸாம்பிள் காட்டுறோம் நானே முடிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன ஒன்று ராடு மட்டும் குறுக்குள்ள வராமல் இருக்கணும் அவன் வந்தானா நான் வந்து அவ்வளோதான் என் கதை சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து கடவுள் புண்ணியத்தில் அவன் நம்ம வழியில் மட்டும் வராமல் இருக்கணும் போ 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 இன்னும் 40 செகண்ட் இருக்குது பரவாயில்ல ஆனால் கீழே அந்த பெரிய ஓன் அடிக்கணும் ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கே ஐயோ 35 செகண்ட் தானே இருக்குது கீழே போகிறதுக்கு என்ன பண்ண போகிற தெரியலையே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் மனத்தை வாங்கிறதுராடே கேமு கஷ்டப்பட்டு நான் இந்தமாதிரி வந்திருக்கேன்டா சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி என் மான பங்கம்லாம் போயிட போதுரா பார்த்துரா சரி சரி 25 செகண்ட் இருக்குது டப்புன்னு முடிப்போம் போ 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 எங்கடா போன அந்த ராடு பையன் ராடே காணோம் ராடே ரொம்ப நல்ல பையனாக இருக்கேடா இந்த மாதிரி ஒரு வேலையை முக்கியமாக பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பராக வரோம் கைஸ் கைஸ் பச்சைக்கந்தான் எந்த முடிக்க போகிறோம் நினைக்கிறேன் முடிச்சிருவோமா 8 7 6 5 4 3 2 கைஸ் முடிச்சிட்டோம் ஏ ராடு பார்த்துட்டான்டா ஏ ராடு எங்கடா இருக்கேன் அதாவது எங்கே இருக்கானே தெரில இது என்ன ஒரு க்ளிட்சா இல்லை என்னடா இது தெரில சரி சிரிக்கிறான் பார்த்தீங்களா டேய் மூடிக்கிட்டு போடா என்கிட்டே கைஸ் இந்த ரெட்டு கலர் உட்டன் ஹார்ஸை நம்ம எடுத்துக்கிட்டே போயிட்டு வண்டியில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன வேலையாக இருந்தாலும் பார்ப்போம் கைஸ் பார்த்தீங்களா வண்டியே இல்லாமல் சாகசம் பண்ணி ரெண்டு கால்களை வைத்துக்கொண்டு ஒரு ஓட்டப்பந்தயத்தை முடித்த ஹெச்ஆர்ரா நானே எனக்கே அப்பா கைஸ் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பீட் ரன் பண்ணோம் ஆக்சுவலாக சரி போயிட்டு நமக்கு வேறு ஒரு விஷயம் தேவைப்படுது அதை நம்ம எடுத்துருவோம் ஷவல் தேவை கைஸ் இந்த ஷவலுக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த ஷட்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல கடைகளில் இந்த ஷட்டர் ஒன்றை நம்ம வந்து எடுக்கணும் இங்கே இருக்க பாருங்க இந்த ஷட்டரை நம்ம வந்து தூக்கணும் கைஸ் இந்த ஷட்டரை தூக்கினதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிட்டு அந்த செவல் எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த செவல் எதுக்கு பயன்படனா நம்ம இந்த கேம்பிங் ஏரியா ஒன்றுக்கு போவோம் அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும் அங்கே தான் வந்து இன்னொரு இந்த உட்டன் ஹார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று இருக்கும் அதை நம்ம வந்து தோண்டி எடுக்கணும் ஸோ அதுக்காக பயன்படும் அதனால தெரியாது இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா டேய் என்னடா பண்ணிட்டுருக்க நடைய பார்த்தீங்களா பொறுமையாக ஆமாடா ஆமா மாதிரி பொறுமையாக நடந்துட்டுருக்கான் என்னடா நீனே வேகமாக போடா அந்த பக்கம் தான் நான் போனேன்டா கைஸ் இந்த இடத்துல நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் இவன் வந்து அந்த பக்கம் தான் போகிறான் பெசமே அவன் தலையில் தூக்கி போட்டுருவோமா வாடா 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 ராடி இந்த பக்கம் வா தலையில் போடு அவ்வளோதான் கொஞ்ச நேரத்துக்கு பையன் கிறுக்கல் ஆயிடுவான் நம்ம அதை பயன்படுத்தி அப்படியே வண்டியில் ஏறிக்கா அப்பே சைடுவேன்டா க்ளோஸ் த டோர் க்ளோஸ் த டோர் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா அடுத்து கேம்பிங் போக போகிறோம் அதான் சொன்னால கேம்பிங்கில் போயிட்டு நம்ம வந்து அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும் ஸோ தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கேம் ஆஃப் த ரூல்ஸு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் அந்த மேப்பு அந்த ட்ரெஷருக்கான லொக்கேஷனை கண்டுபிடிக்கிற மேப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மேப்பை எடுத்துப்போம் இட்ரா மேப் ஆஃப் த கீ இந்த மார்க்கில் லொக்கேஷன் இருக்கு பாருங்கள் அது நம்ம வந்து கிட்ட வரணும் அங்கே இருக்காம பாருங்கள் ராடு வரோம் சவுண்டு போட்டால பயபோல் பார்த்துட்டான் அதனால் நம்ம வந்து பொறுமையாக அப்படியே கமுக்கமாக அப்படியே சுருண்டு சுருண்டு தவழ்ந்து தவழ்ந்து போகணும் ஓகே அவன் பார்த்துருக்க மாட்டான் அவன் அந்த பக்கம் போயிட்டு இருப்பான் நம்ம துண்டு கண்ணை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்க்க மாட்டேறான் பார்த்தீங்களா சைட்லேயே அவன் கண்ணில் மண்ணை தவிட்டு ஓடுறேன் அது கூட தெரியாமல் இருக்கான் என்னடா ராடு இவந்த அளவுக்கு லூசு பயனாகத்தான் இருக்கியாடா கைஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த பொண்ணை வேற நம்ம கன்வின்ஸ் பண்ணோம் இதை வேற எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறது தெரில ஏ பொண்ணு இது எங்கே இருக்குது இங்கே தான் இருக்கா இரு இங்கே இருக்கா இல்லை எங்கே இருக்குது ஓ இரு 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 இங்கே இல்லை சரி இங்கே கிட்ட வருது இங்கேயா ஏய் இங்கே இல்லைடா அடி வேற இங்கே விடாது ஆஹா
இந்த இடத்துல வேற எங்க அந்த இது இருக்கு? ஓ இங்கயா, சரி ஓகே கைஸ். இந்த பொண்ணைய வேற நம்ம சாரி இந்த பொண்ணை வேற நம்ம வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணோம், அதை நம்ம பண்ணி விட்டுருவோம். அந்த பொண்ணை பேசி கன்வின்ஸ் பண்ணியாச்சு, இப்போ அதை தோண்டிடுவோம். நடுவில் இந்த ராடு பையன் நடுவில் வந்து மூக்கம் நடச்சிட்டான், அதனால் என்ன பண்ணேன் அப்படியே ஓடி போயிட்டு சவலை கையோடுன்னு வந்துட்டேன். அதனால் நான் கட் பண்ணிகிட்டு இருப்பேன் கைஸ், சாரி மன்னிச்சிருங்க. ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணும். டேய் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கேன், மரியாதைகள் இல்லாமல் என்னடா நீ? சரி வா வாமா லிஸ்ஸு, கொஞ்சம் வாமா சீக்கிரம். இவன் வேற இந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கான், ஏதோ ஜாம்பி பயப்படுற மாதிரி. நீ சீக்கிரம் கொஞ்சம் வந்தனா வண்டியில் பேக்கப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேன். இந்த சாவியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கு பாருங்க, இந்த ட்ரீ ஹவுஸில் தான் பயன்படுத்துகிறேன் கைஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போனால் அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த வெடி மருந்து கிடைக்கும். அந்த வெடி மருந்தை வச்சு நம்ம ஒரு இடத்த வந்து வெடிக்கிறதுக்கப்புறம் ஓகே ஏறா, இங்கே தான் ப்ளூ கலர் இது இருக்குது, இதை நம்ம வந்து இங்கே வச்சுருவோம். மொத்தம் நம்ம நாலு கண்டுபிடிக்கணும் கைஸ். அதில் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று வச்சாச்சு, இன்னொன்று நம்மகிட்ட இருக்குது. பார்த்துட்டா பார்த்துட்டா டேய், ஐயோ அந்த லிஸ்ஸு பண்ணாடா இங்கே நிற்கிறா. டேய் லிஸ்ஸு, டேய் வழி விடுறி, ஐயோ அடா தள்ளிக்கினு வரா. அப்படியே செய்தானுக்கு பச்சே ஓடு மடையில் வழியே விடுறான். இந்த பொண்ணினாலாம் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லி இங்கே வந்துட்டுருக்கா. ஏய் வழியே விடு, வழியே விடு, வழியே விடு. ஏய் ஏய் டாவி, ஐயோ ஐயோ வழியே விட மாட்டாளே. போச்சு, ஏய் அந்த பக்கம் போகிறான்டா. இல்லை 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 இல்லை, சாக மாட்டேன் சாக மாட்டேன், விட்டுரு விட்டுரு. நீங்கள் நீங்கள் ரோ சிஸ் பாக்கெட் ஃபுல்லாக ப்ரோ சிஸ், நான் சாக மாட்டேன், என்ன பண்ணுவேன் என்ன? இந்த லிஸ்ஸு பொண்ணு வழியே விட மாட்டாடா. சாகதோட வேறு வழி இல்லை, பேசாமல் செத்துடுவோம். இந்த குச்சி கொப்போ. ஐயோ 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 என்ன கேஸ் கிளிச்சு, இது மோசமான கிளிச்சாக இருக்குடா இது. இந்த பொண்ணு வழியை மறைச்சதுனால என்ன பார்த்தீங்களா, தேவையில்லாமல் நான் வந்து செத்து போயிட்டேன். யோசிச்சு பாருங்களேன், இது மட்டும் அந்த ஒரே ஒரு அட்டம்ப்டாக இருந்திருந்தா எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும். பாப்பா பாப்பா நாடா இது அநியாயம். சரி விடுங்க, ஏதோ மூணு லைஃப் இருந்ததுனால இந்த ஹார்ட் மோட்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டி அவுட் ஆகிருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நான் அவுட் ஆக மாட்டேன். நோட் யார் நோட் இந்த கேலண்டர்ரா பார்த்துக்கோ. இந்த ப்ரோ பிளேயர் வந்து யார்கிட்டையும் அவுட் ஆக மாட்டான். ஏதோ ஒரு வாட்டி தற்செயலாம் அவுட் ஆகிட்டேன், அதெல்லாம் பெரிய விஷயமா சொல்லி போடுது. சரியா இந்த கேம்பிங்லன்னா நம்ம வேலை முடியல கைஸ். அந்த வெடிமருந்து அங்கே தான் இருக்குது, அந்த வெடிமருந்தை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் கைஸ். ஆக்சுவலாக இந்த ரயில்வே ஸ்டேஷனை நம்ம வந்து இந்த வெடிமருந்தை பயன்படுத்தி ஒரு பிளாக்கேஜை நம்ம வந்து எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அங்கே ட்ராக்கெல்லாம் மாற்றி கொஞ்சம் சில பல வேலைகள்லாம் இருக்குது, அதை நம்ம செஞ்சு கொடுணும். இந்த உட்டன் ஹார்ஸையாக நம்ம எடுத்து போய் வச்சுருவோம் கைஸ் அங்கே. ஏன்னா வந்து தான் வந்துட்டோம், பரவாயில்ல. வண்டியில் அந்த ரெட்டு கலர் உட்டன் ஹார்ஸை எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சு விட்ருவோம். இங்கே தான் இருக்கா? ஓகே சூப்பர்ரா. இந்த ராடு எப்படி தான் அவ்வளோ ஹைட்டில் இருக்கேன் என்ன பார்க்குறான்னு தெரியல. கீழேருந்து தொலைநோக்கு பார்வை பார்த்தீங்களா அவனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இன்னும் ரெண்டு ரெண்டு தான், ரெண்டு ரெண்டு கிடச்சா போதும் கைஸ். போ போ போ, இதை எடுத்துகிட்டு போ. அதேமாதிரி அந்த சர்க்கஸ்னு ஒரு இடம் இருக்கும், நம்ம போன ஐஸ்கிரீம் டூவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த சர்க்கஸ் இடத்துல வந்து ஒரு அனாதை இருப்பான், அந்த ஹோம்லெஸ் மேன் ஒருத்தன். அவனுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வெட் பூட்ஸு அப்புறம் ஒரு தொப்பி இதெல்லாம் கொடுத்தோன்னா வந்து அவன் நமக்கு ஒரு சாவி கொடுப்பான், ஒரு வேனோட சாவி. அது வேனுக்குள்ளே போனோம்னா நமக்கு வந்து அடுத்த உட்டன் ஹாஸ் கிடைக்கும். வா வா லிஸ்ஸு, போன வாட்டி என்னை பிடிச்சதுக்கப்புறம் பயந்து இங்கேயும் வந்து ஒழிஞ்சிக்கினேன், அது நீ அப்பயே கொஞ்சம் வழி விட்டுருந்தனா உன காப்பாற்றிருப்பேன் அடி. லூஸு பொண்ணு மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கிய. இந்த மேலே இந்த இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பேட்டில் கிரவுண்ட் கேம்ஸ் எல்லாம் வரும், மேலே இந்த புஷ் மாதிரிலாம் இந்த ட்ரெஸ்ஸை போடுப்பாங்க, அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கான். சீக்கிரம் வந்து தூரடி வெண்ணை, அங்கே பாரு அவன் வந்துட்டுருக்கான். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. அவன் பார்த்துட்டானா அப்புறம் என்ன வந்து பார்த்துட்டான் சொல்லும் போதே பார்க்குறான் பார்த்தியா, இது இதுக்கு தான் சொல்கிறேன் சீக்கிரம் வரணும்னு. ஆமாம் மாதிரி வரக்கூடாது போடுறான். இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் துரத்துறதே ஒரு குழப்பம் வச்சுட்டு இருக்கான். டே உனக்குலாம் வேறு வேலை இல்லையாடா, வீட்டில் போய் வேறு வேலை படுறா, போய் சம வீட்டை க்ளீன் பண்ணு, வீட்டை பராமரிச்சுக்கோ, இந்த மாதிரிலாம் ஒரு பல வேலைகள் இருக்குது, அதை விட்டு என்ன துரத்துறதே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு என் பின்னாடி பூனை மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏ லிஸ்ஸு சனியம் பிடிச்சவள எங்கடி இருக்க? ராடு பார்த்துட்டான். ஏய் இவ்வளோ நேரம் இங்கே முன்னாடி ஐயோ கைஸ் ஒரு அளவுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது தெரில, இல்லை கெட்டவத்தை தானே வந்துருமான்னு தெரில. ஆஹா ரொம்ப வெறுப்பத்துறடா, ஓடி உள்ள லூச்சுக்கு போனேன். போ 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 வா வா, இவன் மறுபடியும் தலையில் பட தான் இவளம் குத்தி வரும். ஏ கைஸ் இந்த இடத்துல வேலை முடிஞ்சிச்சு, நம்ம வண்டி எடுத்துகிட்டு தட்டால் அடியாக வெளில போகிறோம். எறா வண்டி எறா வண்டி எறா, சர்க்கஸ் போல சர்க்கஸாக இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனு மெட்ரோ ஸ்டேஷன் சாரி மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு நம்ம இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குது, இந்தியா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு அந்த சர்க்கஸ் இருக்குல்ல அங்கே போயிட்டு. இங்கே தான் ஆக்சுவலாக சர்க்கஸில் ஒரு ஹோம்லெஸ் மேன் இருப்பான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனுக்கு கொடுக்க போகிற அந்த பூட்ஸும் அந்த தொப்பியும் இங்கே தான் இருக்கும், அதையை நம்ம எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுக்கணும். ஸோ அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் வெடி செஞ்சு பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த ஏரியாவுக்கு போகலாம். ஐய வழி விட்றா டேய், அப்பா பா 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 இதுங்களும் ஜட்ஜி பண்ணுது. இங்கே பாருங்கள் கைஸ் மேலே பாருங்கள், 942 ஒரு நம்பர் இருக்குல்ல,
அதை நம்ம வந்து பயன்படுத்தி ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணணும். எங்கடா பார்த்த? ஏய் ஏய் எங்கடா பார்த்த? இப்போ பாருங்க, நயனு அப்புறம் வந்து செகண்ட் வந்து 4 பார்த்தோம், அப்புறம் மூணாவது வந்து 2 பார்த்தோம். அதை நம்ம லிவர் எடுத்து விட்டா இப்போ ட்ராக்கு மாறிடும். இப்போ எதுக்கு நம்ம ட்ராக்கை மாற்றணும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரெயின் வரக்கூடிய அந்த ட்ராக்கில் தான் நமக்கு வந்து அந்த ஒரு உட்டன் ஹார்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்ம போகிற வரைக்கும் அந்த ட்ரெயின் வராது. நம்ம போய் அந்த உட்டன் ஹார்ஸ் எடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ தான் கரெக்டாக அந்த ட்ரெயின் வரும். ஸோ அதனால் இப்போ நம்ம அந்த ட்ராக்கை மாற்றிட்டோம். அதனால் இப்போ நம்ம வந்து அந்த உட்டன் ஹார்ஸ் எடுக்கிறப்போ அந்த ட்ரெயின் வந்தால் கூட அது வேறு ட்ராக்கில் போய்டும். வா வா கண்ணே, என்னம்மா கண்ணே சௌக்கியம்மா, அடாமம்மா கண்ணே சௌக்கியம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறான். போடா போ, ஏ வழியாக விட்டுக்கணும். இந்த இந்த இங்கே பாருங்களேன் கைஸ், அந்த அந்த பிளாங்கெல்லாம் வந்து என் வழியை மறைச்சிக்கிட்டு என்னை கோத்து விட பகிரிக்கலாம். நடக்காது மோவனே, நடக்காது, இது ஜென்மத்தை நடக்காது. போ, எங்கே இருக்கு அந்த தொப்பி? இங்கே இருக்குது. அந்த பூட்ஸ் வந்து அந்த ட்ரங்கில் இருக்கும். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை நம்ம வழியை திறந்து வச்சுப்போம். எங்கே போனா இவன்? ரே தம்பி, ஐயோ இங்கே இருக்கியா? வா 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 வா, இக்கடரா இக்கடரா இக்கடரா, ராரா சரசுக்கு ராரா. மேலே கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவான் இங்கே பாருங்க. ஒரு மேலே போயிட்டு அவன் இந்த அவன் நம்ம பக்கம் வருவான்ல, அப்படியே அவன் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சைடு ஓடுவோம். வா வா கண்ணே, அவ்வளோதான்டா. இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட் நமக்கு டைம் கிடைக்கும். அந்த 5 செகண்ட் பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் பொருட்கள் அப்புறம் அந்த உட்டன் ஹார்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றி கொண்டு வந்துக்கலாம். ஓப்பன் ஓப்பன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இங்கே ஷூ இருக்கும். ஷூ எங்கே? ஆ ஷூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஷூவை நம்ம இப்போ எடுத்துகிட்டு போனோம். அது மாதிரி இந்த டோரை திறந்து வெச்சிருவோம். ஏன்னா வந்து அந்த டோருக்கு வெளில போனதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இது கிடைக்கும், உட்டன் ஹார்ஸு. போ, எங்கே இருக்காங்க? ஏன் மறுபடியும் தான் இருப்பான் தெரியும். இங்கேருந்து ஹே அப்படின்னு பாட்டு பண்ணி வருவான். ஓ அங்கே போகிறானா இவன்? தலைமலை ஷூவை போடு போடு. ஐயோ ஆஹா, தலைமலை உள்ளனு பார்த்தா தரையில் வந்துச்சு. ஆஹா இருங்க, இதே தலைமலை போட பார்ப்போம். தம்பி வா வா வா. என்னடா என்னடா, வாவான்னா போகிறேன். என்னடா நீ? சரி தலைமலை போட்டேன். அவன் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அப்படியே கொஞ்சம் மென்டலை பைத்தியமாக சுற்றுறோம். இவன் எங்கேருந்து தானே தூக்கி போடுறான், எங்கே வரான்னு தெரில, எங்கே போகிறான்னு தெரில, வந்து தலையில் அடிச்சுட்டு போகிறான், யார்னா நீ அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அந்த மாதிரி அவனை ஃபீல் பண்ணக்கணும் கைஸ். இப்போ பாருங்க, ட்ரெயின் அந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா. இல்லைன்னா நம்ம அந்த ட்ராக்கை மாத்திரன்னா நம்ம மேலே அப்படியே ஏற்றி நம்ம தக்காளி சட்னி ஆகிட்ருப்போம். இப்போ ஒன்றா இல்லை, ஸோ சிம்பிள். இந்த எல்லா பொருட்களும் நம்ம வந்து வேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அதை நான் பண்ணிட்டு கூப்பிடுறேன். இவனை தாண்டிக்கிட்டு ஒரு ஒரு பொருளையை மாற்றினா அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதான் ஓகே காய்ஸ், இப்போ எல்லா பொருளையும் நான் வந்து மாற்றிட்டேன். இதான் லாஸ்ட்டு இந்த ஷூவை இது எங்கள் தலையில் ஷார்ட்டை போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இவனுக்கெலாம் வந்து சும்மா வாயில் சொன்னால் வந்து புரியாது. அப்படியே இவனை டேரெக்டாக செயலில் இறங்கி இவனுக்கு வித்தை காமிச்சா தான் இவனுக்குலாம் புத்தி வரும். சர்க்கஸ்க்கு போவோமா? அவ்வளோதான். இப்போ சர்க்கஸ்க்கு போயிட்டு நம்ம அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம்லெஸ் மேனுக்கு வந்து இந்த இந்த ஷூவையும் அந்த தொப்பியையும் கொடுத்துட்டு அவன் வந்து ஒரு சாவி கொடுப்பான். அதை பயன்படுத்தி நம்ம வந்து அடுத்த உட்டன் ஹார்ஸ் எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஒரு உட்டன் ஹார்ஸ் வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால அது அதுவும் இதையும் சேர்த்து எடுத்துன்னு போய் அந்த கேம்பிங் இடையில ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நமக்கு அந்த கேத்துக்கு கிடையாது. இரு 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 இரு, என்ன என்ன என்ன, இங்கே ஒருத்தன் சமூக சேவை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், அதை தடுக்க வரியா? ரொம்ப தப்பு 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 தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் சாதாரணமாக விளையாடுறப்போ சரி, சாதாரணமாக விளையாடிருந்தப்போ கூட நீ வந்து தடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சமூக சேவை பண்ணுறப்போ நீ தலையிடக்கூடாது தம்பி, இது ரொம்ப ரொம்ப தப்பு. வண்டா பார்த்தீங்களா, வா வா வா. உன்னை அப்படியே ரவுண்ட் அடிக்க விட்டு என் கையில் அந்த ஷூ எடுத்து, சாரி ஷூ விட தொப்பி எடுத்து உன் தலையில் போட மாட்டேன், அப்படியே தலையில் ஷாட் விடுவேன் போடு. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, இந்த தொப்பிக்கெல்லாம் ஏன்டா இப்படி நீ பயப்படுற? எதுக்கு நீ பயப்படுறேன்றான்? இந்த தொப்பி வந்ததுக்குலாம் நீ வந்து மயக்கம் போடுறா? அப்போ நீ அவ்வளோ வீக்கா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக தானே இருக்க நீ, வந்து சண்டை போடுற. இவன் கூட சிங்கிள்ஸ் போட்டால் பயங்கரமாக இருக்கும். அது எப்போ நடக்கும்? இப்போ சர்க்கஸ் கீ இருக்குல்ல, இந்த சர்க்கஸ் கீயை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம ரைட்டில் போனோம் காய்ஸ். அவன் கண்டிப்பாக பார்த்துருவான். அப்படியே நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். பாடிஸோடா அவன் மண்டையில் ஒரு அடியை போட்டு போவோம். ஏன்னா நம்ம போகிற இடம் வந்து ஒரு முட்டு சந்து. அதுக்கப்புறம் அவன் முட்டு சந்தை நம்மளை பிடிச்சி ஒரு லைஃப்பை வீணாக போயிட்டு இதை நான் போகணும்னு சொல்லி விருப்பப்படல. அதனால் வந்து அவன் தலையில் ஒரு அடியை போட்டு அவனை வந்து அவனுக்கு அம்னீசியாக வரணும் கைஸ். நம்ம ஒரு ஒரு வாட்டியும் அவன் தலையில் பொருள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அவனுக்கு பாருங்கள் ஞாபகம் மாதிரியே வரமாட்டேங்குது. இது மேலே ஏறலாமா? இது மேலே ஏறி அப்படியே போவோமா? போ 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 போ. இந்த ட்ரிக்கு போன கேம்ல வந்து இன்னும் வேலை செய்யுதா? ஓகேடா, இது ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்கட் மாதிரியே இருக்குது கைஸ். இது மேலே ஏறி நம்ம அப்படியே போயிடலாம். அவன் அந்த பக்கம் போகிறான். ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம வந்து இவன் இருக்கான் பாருங்க, மைக்கா மைக்கை நினைக்கிறேன், மைக்கா இல்லை சார்லியா தெரில. ஏடி வாடா 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 வாடா, இந்த பக்கம் வா. அவன் தலையில் போடலாம்னு நினச்சேன். அவன் வந்து ஆக்சுவலாக வந்து சவுண்டை கேட்டான். வா 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 வா, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஓடிடுவோம். ஏன்னா வந்து இவன் இருக்கான் மைக்கா ஜெயான்னு தெரில கீஸ். அந்த பில்டிங் மேலே வந்து இருப்பான்.
அவனை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அதுக்கும் நம்ம கொஞ்சம் டைலாக் பேச வேண்டியிருக்கு, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இந்த உட்டன் ஹார்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ எதுக்கு நான் அந்த கையோடு எடுத்துகிட்டு போகிறேன்னா, ஏன்னா வர வழியில் அவன் நம்மளை துரத்துனானா நம்ம கிட்ட டிஃபெண்ட் பண்ணுறது ஒரு பொருளும் இல்லை. இதே வச்சு கொண்டு தான் நம்ம வந்து அவன் தலையில் ஒரு ஷார்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தப்பிக்க முடியும். ஏன்னா வழக்கம் போல் அந்த லிஸ் என்ன பண்ணான், அந்த கேம்பிங்கரை பொறுமையாக வந்துட்டு இருப்பான், அந்த மாதிரி தான் இவனும் பொறுமையாக வருவான். ஸோ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமே தமாத்தணும். ஏதோ சின்ன பசங்க விளையாட பொம்மையை வச்சுட்ருக்கோம். ஜே நீ தானே? இது வந்து ஆக்சுவலாக சார்லி கைஸ். சரி சார்லியாக மைக்காத்த இல்லை தான். சரி ஓகே, அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டு வரேன். கைஸ் பேசிலாம் ஆச்சு, அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த வேனுக்கிட்டே வந்துட்டான். ஆனால் நல்ல விஷயம் என்னண்ணா, ராடு வரவே இல்லை. அதான் ரொம்ப சந்தோஷமான நியூஸாக இருக்குது. அவன் வர வழியில் எங்கேயுமே பார்க்கல. அவன் எங்கேயோ வந்து போயிட்டு உக்காஞ்சி என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரில. அவனை வராதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாடா 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 மச்சான், வாடா சீக்கிரம் வாடா, உள்ளே வாடா, வட்டிக்குள்ளே வாடா. இந்த டப்பா மிஷினை மாட்டிக்கு நடே அதை கைட்டி போடுறான். என்னடா இவன், ஆஹா வா வா வா, சீக்கிரம் வந்துட்டான்டா, உட்காந்துட்டான்டா. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து கேம்பிங் போயிடுவோம் கைஸ். போயிட்டு இப்போ அந்த ரெண்டு அந்த உட்டன் ஹார்ஸை மட்டும் வேஸ்ட்டாக போதும், கேமை முடிச்சிடலாம். அவ்வளோதான். என்ன இந்த எல்லோ கலர் ஒன்று, அந்த என்ன ப்ளூ கலரா, ப்ளூ கலர் தான் நினைக்கிறேன், ப்ளூவா இல்லை க்ரீனாக தெரில. அதை வந்து வச்சுட்டா அட்டத்தை சும்மா தெறிக்க விட்டு ஜெயிச்சிருவோம் கைஸ். ராடு இங்கே போகிறான். 100 ரூபாய் தம்பி, எப்பவுமே என் வழியில் குளிக்க வர மாட்டேன்ல இந்த கேமில். பரவாயில்ல கைஸ், இந்த கேமில் வந்து ராடு கொஞ்சம் நல்லா பயணந்திருக்கான். போன அந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்த மாதிரி நம்மளை வச்சு செய்யலாம். ஏன்னா பார்ட் 1 அந்த எப்படி சொல்ல, ஐஸ்கிரீம் 1 2 நம்ம தான் ஹார்ட் மோட் ப்ளே பண்ணியிருப்போம், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 3 வாட்டி நம்மளை அவுட் பண்ணிட்டான். இதில் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 வாட்டி தான் அவுட் ஆனேன். அதுவும் அது 1 வாட்டி அவுட் இல்லை, நானாக என்னோடய உசுரை பணையாக வச்சேன், பறி கொடுத்தேன். ஏன்னா வந்து வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த லிஸ்ட் பண்ணு வந்து நம்ம வழியை மறைச்சிட்டேன், அதனால் வெளில போகிறதுக்கு வழி இல்லாதனால நான் என்னோடய உசுரை வந்து அவனுக்கு பணையாக வச்சிட்டேன். ஸோ ஓகே, இந்த உட்டன் ஸ்டிக் கம்பட்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டா முடிஞ்சது. பார்த்தீங்களா, பார்த்தேலா ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து அந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கிறான். என்னடா இது, போர்டை இப்படி தானே வச்சுருந்தேன், எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக திறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். டேய் கண்ணு தெரியலடா, லூசு போயில, நான் தானே திறந்தேன், இது கூட தெரியாமல் இருக்கியாடா. பாவம் கேஸ் அவன் ரொம்ப அப்பாவியாக இருக்கான். அவனோட அப்பாவித்தனத்தை நான் பாராட்டுறேன், இருந்தாலும் அந்த அப்பாவிடத்து கூட ஒரு வில்லத்தனம் இருக்குது. சரி கேஜ் கேடு, அந்த வில்லத்தனம் எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னா மற்றவங்கள அவன் வலி கொடுக்குறான். இந்த பசங்களை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான் கேஸ், இந்த ஐஸ்கிரீம் விஷயத்தில் என்ன தான் பண்ணுறான்னு தெரியலடா அவன், இவ்வளோ மோசமாக இருக்கான்டா, ஏன்டா இப்படி இருக்கேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் திரியோடைய எண்டிங்க்கு அப்புறம் தான் வந்து ஈவில் அண்ட் என்ட்ரி வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட பழைய கேம் பிளேல பாருங்கள். ஐஸ்கிரீம் திரியோட அந்த ஈஸி கேம் பிளே போட்டிருப்பேன், அதில் எண்டிங்கில் வந்து ஈவில் அண்ட் வந்திருக்கும், அதை நான் போட்டிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இதில் போட முடியாது, ஏன்னா வந்து நீங்கள் அதில் தான் பார்க்கணும். இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குற கேம் பிளே. ஓகேவா, நம்ம ஹார்ட் மோட்டில் ப்ளே பண்ணுறோம்ல, அதனால் ஸ்பீட் ரன் மாதிரி. ஓகே எண்டிங் வந்துச்சு, கைட்டியாச்சு. வாங்கடா வாங்கடா மைக்கே, வாடா மைக்கையும் சார்லியையும் நம்ம காப்பாற்றியாச்சு. மைக் சார்லி லிஸ் ஜே எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்ம எல்லாரும் ஒரு நல்ல டீமு. ஆனால் வண்டி நிற்குதே பார்த்தா, ராடு வந்துட்டான். ஏ பசங்களா, நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு காதுக்கு நினச்சிங்களா, நாங்கள் ஒரு நல்ல டீமு ப்ளீஸ். இல்லை ஐயோ ஐயோ, ஊதிட்டான்டா, சங்கு ஊதிட்டான்டா, எல்லாருக்கும் சங்க ஊதிட்டான். அவ்வளோதான், இப்போ எல்லாருமே வந்து போக போகிறோம். இது என்னதுரா, ஏதோ சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டா? ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம வந்து ஐஸ்கிரீம் 4க்குள்ளே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். அதாவது நம்ம ஹீரோ இருக்கான் பாருங்கள், அவன் வந்து இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை கண்டுபிடிப்பான், எப்படி இந்த ஐஸ்கிரீம் ராடு வந்து மற்றவங்களை எப்படி குண்டாக்குறான்னு சொல்லி அந்த இன்க்ரீடியண்ட் அவன் உருவாக்கி குண்டாக்கி இந்த ஐஸ்கிரீம் பையன்கிட்ட மாட்டி ஐஸ்கிரீம் 4ல அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு எப்படி அது லீட் ஆகுதுன்றது தான் அடுத்த கேமு. சரி ஓகேவா, அவ்வளோதான் கைஸ் இந்த கேம் பிளே நம்ம இதோட முடிச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மறக்காமச்சிடும். சரி கைஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த மேக்கிங்கை காமிச்சிடுறேன், எப்படி வந்து ராடு கிட்ட மாட்டான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ டோர் திறந்துருக்கேன், இப்போ போய் கீழே வந்துட்டு என்ன பண்ணுங்கள், அந்த இது இருக்கும் பாருங்கள் மிக்ஸி, நம்ம ஐஸ்கிரீம் 1ல வந்து மிக்ஸி எடுத்துருப்போம், 2nd அந்த பால் எதோ எடுத்துருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலக்க போகிறோம். அந்த சவுண்டு பார்த்தீங்களா, ஈவில் நன் சவுண்டு கைஸ். இப்போ இது எல்லாத்தையும் அவன் ரெடி பண்ணிவிட்டேன், இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அவன் பாருங்கள், அவன் சாப்பிடுவானா, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாருங்கள். ஜஸ்ட் வினாடிகளில் அவன் எப்படி ஆயிடுவான் பாருங்கள், அப்படியே பெருத்த கோழி தொடப்ப கட்ட மாதிரி இருந்தவன் பெருத்த கோழி ஆயிடுவான். இப்போ பாருங்களேன், 1 2 3 பாருங்கள், அதுக்குள்ளே ஏதோ ஊதின பலூன் மாதிரி ஆயிட்டான், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒல்லியாக இருந்த பலூன் மாதிரி இருந்தான், அப்புறம் இப்படி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி. இதான் ராடோட தனித்துவம், இந்த மாதிரி குண்டாக இருக்கவங்கள ஒல்லியாக்கிறதுக்கு ஏதோ பண்ணியிருந்தா பயங்கரமாகத்துக்கும் பாராட்டத்தக்கக்கூடியது. சரிவாங்க, இப்போ நம்ம போயிட்டு ராடிக்கிட்ட மாட்டிப்போமா, ராடு வெளில தான் நமக்காக காத்துட்ருப்பான். ஓ ஹோம் கே வேணுமா, வேறா ஹோம் கே, ஹோம் கே எடுத்துகிட்டு அவங்ககிட்ட மாட்டிப்போம்.
அப்போதான் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியும். ஆனால் நம்ம மட்டும் தப்பிச்சது முக்கியம் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸையே காப்பாற்றணும் கைஸ். ஏ என்ன ஒரு அழகான குழந்தை, இங்கே வா, நான் உனக்காக ஒரு ப்ரெசன்ட் வச்சுருக்கேன். அவள் நான் பிடிச்சிக்கோடா தம்பி, பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. ஆ இருக்க, ஏ நான் நீ என்ன பிடிச்ச நினைக்கிறியா, நானே உங்ககிட்ட வந்து மாட்டேன்டா என் சிப்ஸை. நான் அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து முடியும், நான் அவனை பிடிச்சிட்டேன். எல்லாரும் எப்போவுமே ஒரே ட்ரிக் கேட்க மாட்டாங்களே சிரிக்கிறான். சர்றா சர்றா உனக்கு ஆப்பிடிக்கிறது. ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சா கமெண்ட்டில் என்ன பண்ணு தெரியல போட்டு விட்டுருக்கேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சீவ்ரெட் கைஸ் டட்டா, பை பாய்.